அழைப்பதும் இல்லை அவை அறுப்பதும் இல்லை வயல்வெளி மலர்களை கண்டிடுங்கள் அவை உழைப்பதும் இல்லை அவை நூற்பதும் இல்லை அவற்றுக்கும் அணி செய்யும் இறைவன் அவைகளை வாழ வைக்கும் தலைவன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய இரக்கமும் இறைவனுடைய மன்னிப்பும் என்றுமே நம் சார்பாக இருக்கின்றது. நாம் இறைவன் சார்பாக, திருச்சபையின் சார்பாக, இறை மக்களின் சார்பாக வாழ, குரல் கொடுக்க, சாட்சியம் பகர தவறிய நேரங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். வாசகம். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். ஒரு இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். ஆனால் மோசே அவரிடம், ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. இதயத்தை மகிழ்விப்பவை. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இளநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டுவிட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்து விட்டன.
இந்த துருவே உங்களுக்கு எதிர்சான்றாக இருக்கும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புக்குள் நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையோராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறை ஆட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. ஆண்டவரின் அருள்வாக்கு. விண்ணகத்திலே கத்தோலிக்கர் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று மறுமுறை ராயப்பரை பார்த்து கேட்ட பொழுது ஒருவரும் இல்லை. டொமினிக்கன்ஸ் ஒருவரும் இல்லை. லூத்தரன் ஒருவரும் இல்லை. மெத்தோடிஸ்ட் யாருமே இல்லை. அப்புறம் யார் தான் மோட்சத்தில் இருக்கிறார்? கிறிஸ்தவர்கள் மோட்சத்திலே இருக்கிறார்கள். அந்த மோட்சத்திலே இந்த சபை, இந்த மதம், இந்த இனம் என்றெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒன்றாக கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறார்கள் என்று ராயப்பர் அங்கிருந்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களை, இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், மோயிசன் தன்னுடைய இயலாமையை கடவுளிடம் எடுத்து சொல்லுகின்றார். இவர்களை வழி நடத்துவது என்னால் முடியாது, எனக்கு துணை வேண்டும் என்று கேட்ட பொழுது கடவுள், உன்னுடைய ஆவியை அவர்களுக்கு வழங்குகிறேன், அவர்கள் இறைவாக்குரைப்பார்கள் என்று ஏற்பாடு செய்கிறார். சந்திப்பு கூடாரத்திற்கு வர சொல்லுகிறார்கள். மோயிசன் இஸ்ரேல் மக்கள் அத்தனை பேருமே இறைவாக்கு உரைத்தால் எவ்வளவு நலமாக இருக்கும்? கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய அன்பை ஏன் நாம் குறைக்க வேண்டும்? கடவுள் எப்பொழுதுமே இரக்கமுள்ளவராக இருக்கிறார், மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் தான் அவரிடம் அணுகி போவதில்லை. மோயிசன் அத்தனை பேருமே இறைவாக்குரைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், ஆனால் யோசுவா தடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மனிதனுடைய வாழ்க்கை தன்னை உயர்வாக எண்ணி பார்க்க வேண்டும், மற்றவரிடமிருந்து பாராட்டு பெற வேண்டும், ஆனால் அதற்காக மற்றவர்களை மட்டம் தட்டி மற்றவருடைய உயர்வுகள், மற்றவருடைய மேலாண்மையை குறைத்து பார்க்கிற நிலைகளையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் நேர்மையுள்ளவர்களோடு கடவுள் இருக்கிறார் என்பதை வரலாறு நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. கடவுள் சிகரமாக நம்மை படைத்திருக்கிறார். தன்னுடைய அன்பினாலே நம்மை படைத்திருக்கிறார். தன்னுடைய அன்பு மகனாலே நம்மை மீட்டிருக்கிறார். நமக்கு வாழ்வு வழங்கி இருக்கிறார். புனித யாகப்பர் சொல்லுகிறார், செல்வர்களே, உங்கள் செல்வங்களே உங்களை அழிக்கப் போகிறது, உங்கள் செல்வங்களே உங்களை தின்ன போகிறது. ஆகவே உங்களுக்கு இறைவன் கொடுத்த செல்வம் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு,
ஆனால் அதை தனக்கு தனக்கு என்று எனக்கு எனக்கு என்று நீங்கள் தாங்கிக் கொண்டிருப்பதால் நீங்கள் அழிவுக்கு உள்ளாக போகிறீர்கள் என்று சாடுவதை இந்த இரண்டாவது வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. தாமஸ் மூர் என்று எட்டாம் ஹென்ரியினுடைய அமைச்சரவையில் வேந்தராக சான்சலராக இருந்தவர். எட்டாம் ஹென்றி தன்னுடைய முதல் மனைவியை விலக்கிவிட்டு இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். ஆனால் திருச்சபை தடை விதிக்கிறது. அப்பொழுது அரசன் எட்டாம் ஹென்றி, நான் அரசன், எனக்கு உரிமை இல்லையா என்று சொல்லி அந்த திருமண ஆவணத்தில் கையிடுமாறு முக்கியமான அமைச்சர்களை முக்கியமான அதிகாரிகளை அழைக்கின்றான். பலர் கையெழுத்து போட்டு விட்டார்கள். தாமஸ் மூர் மறுத்து விடுகிறார். கத்தோலிக்க முறைப்படி திருமணமானது புனிதமானது, திருவருள் சாதனமானது. ஆகவே அதற்கு எதிராக நான் கையெழுத்து இடமாட்டேன், என் உயிரையே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி மறுத்து விடுகிறார். சிறையிலே தாமஸ் மூரை அடைக்க வைக்கிறான். அப்பொழுது தாமஸ் மூர் தன்னுடைய மகளுக்கு கடிதம் எழுதுகிறார். இதோ இன்றும் ஓரிரு நாட்களிலே அல்லது ஒரு மணி நேரத்திற்குள்ளாக என்னை கொன்று விடுவார்கள். எதை பற்றியும் நீ கவலைப்படாதே. என்னை அனுப்பிய கடவுள், என்னை அழைத்த கடவுள், என்னை உருவாக்கிய கடவுள் என்னோடு இருக்கிறார் என நம்பிக்கையிலே அவருக்கு நான் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆகவே உன்னையும் துன்புறுத்துவார்கள், நீனும் பிரமாணிக்கமாக இரு, கடவுள் உன்னோடு இருக்கிறார், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று கடிதத்தை எழுதி முடிக்கின்றார். அவரை கொலை செய்கிறார்கள். அவர் இன்று பொதுநிலையினரின் பாதுகாவலராக இருக்கிறார். ஆகவே இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்டது போல கை கால் கண் இடலாக இருந்தால் பிடுங்கி போய் வெட்டிவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னது உடல் அவயங்களை வெட்டவில்லை. மாறாக நம்முடைய வாழ்க்கையில் எது எது இறைவனுக்கு எதிராக இருக்கிறதோ, எது எது இறை நம்பிக்கைக்கு துணையாக இல்லையோ, அவற்றை நான் வெட்டிவிட்டு போக வேண்டும், விலக்கிவிட்டு போக வேண்டும் என்பதைத்தான் இந்த தாமஸ் மூருடைய வாழ்க்கையே நமக்கு காட்டுகிறது. உடல் அவயங்களை மட்டுமல்ல, மாறாக அதற்கான செயல்பாடுகளை நாம் விளக்கி இருக்க வேண்டும். இந்நற்செய்தியில் இயேசு மூன்று முக்கியமான பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். ஒன்று, அருளப்பர் வந்து நம்மை சாராத ஒருவர் அங்கே பேய்களை ஓட்டுவதை பார்க்கிறோம், குணமளிப்பதை பார்க்கிறோம், தடுக்க பார்த்தோம் என்று சொன்ன பொழுது தடுக்காதீர்கள், என் பெயரை சொல்லி அருள் செயல் புரிபவர் எனக்கு எதிராக இருக்க முடியாது. நல்லது எங்கு இருக்கிறதோ அங்கு இறை பிரசன்னம் இருக்கிறது என்பதை இயேசு அந்த சீடர்களுக்கு கற்றுச் சொல்கிறார். இறை நம்பிக்கை இல்லாதவர்களிடம் கூட கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது. அவர்கள் நீதியாய் உண்மையாய் நேர்மையாய் மனித நேயத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் இறை பிரசன்னம் அவர்களோடு இருக்கிறது. அவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லா இனத்தார்களையும் மனத்தவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நல்லது எங்கிருக்கிறதோ அங்கே இறை பிரசன்னம் இருக்கிறது. ஆகவே இங்கே அங்கே என்று நாம் பாகுபாடு பார்க்க தேவையில்லை. நல்லவர்கள் மத்தியிலே கடவுளுடைய பிரசன்னத்தை வளர வைக்க வாழ வைக்க நாம் துணிவாக இருக்க வேண்டும். அவர்களை போற்ற இறைவனிடம் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு கிண்ணம் ஒரு குவளை தண்ணீர் கொடுப்பவருக்கு கூட இறைவன் சம்மானம் கொடுப்பதாக வாக்களிக்கின்றார். ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பல காரியங்களை செய்தாலும் அவற்றிலே இறை பிரசன்னத்தோடு செய்கின்ற பொழுது அது மகத்தான காரியங்களாக மாறுகின்றோம். இப்படி அன்னை தெரசாள் சொல்லுவார், சிறிய காரியங்களை கடவுளுக்காக நான் செய்கிறேன், அது மகத்தான காரியங்களாக இறைவன் சன்னிதானத்திலே மாற்றப்படுகிறது என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, கடவுள் சார்பாக இருக்கிறோமா அல்லது நம் சார்பாக இருந்து கடவுளை புறம் தள்ளி கொண்டு இருக்கிறோமா? நாம் நம்முடைய வாழ்வு முழுவதும் இறை பிரசன்னத்திலே வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். மற்றவர்களுக்கும் அந்த இறை பிரசன்னத்தை வழங்க நாம் அழைக்கப்படுகிறோம். இறைவனுடைய ஆற்றலும் அன்பும் இறைவனுடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளும் மனிதநேயத்திலே இருக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்வு சாட்சிய வாழ்வாக இருக்க வேண்டும். நீ உலகையும் பார்க்க வேண்டும், மற்றவருடைய உணர்வுகளையும் பார்க்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நீ உன்னை பார்ப்பதை போல கடவுளை பார்க்க வேண்டும், கடவுளுடைய இரக்கத்தை அனுபவிக்க வேண்டும், மற்றவர்கள் கடவுளுடைய இரக்கத்தை அனுபவிக்க நீ துணையாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம் சார்பாக இருக்கின்ற கடவுள் நம்மோடு என்றும் வாழ விரும்புகிறார். நாமும் மற்றவர்களை கடவுள் சார்பாக வாழ வளர
வாழ்விக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் புனித ஆரோக்கியனை செய்ததை அவருடைய வாழ்க்கையிலே விவிலியத்திலே பார்க்கிறோம். எங்கு உதவி தேவைப்படுகிறதோ அங்கு உடனிருந்து செயல்படுகிற அன்னையை நாம் பார்க்கிறோம். அன்னை தன்னுடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளையும் ஆசிரையும் நலத்தையும் பாதுகாப்பையும் ஆற்றலையும் இறை அனுபவத்தையும் பெற்றுத்தர காத்திருக்கிறார். தொடர்ந்து நாம் இறை பிரசன்னத்திலே வாழ்வோம், கடவுள் சார்பாக வாழ்வோம், மற்றவர்களை கடவுளுக்கு சார்பு உள்ளவர்களாக வாழ வழிவகுப்போம். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனதாக மாற்றி அருள்பலி சிறு அகளை அடையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகளை. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய்வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் நடைபெறும் திருவழிபாட்டு நிகழ்வுகளின் இணையதளம் வழியாக பங்கேற்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் போது பால்கார பாலர்களின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் போது நடக்க இயலா சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமைகள் நோய்கள் அனைத்தையும் என்னாலும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. இயேசு உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ள செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று இறைவனுக்கு சார்பு உள்ளவர்களாக வாழ விண்ணக வீட்டின் உரிமையை பெற்று செல்ல இறைவன் அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும்
உங்கள் பணியின் மீதும் உங்கள் படிப்பின் மீதும் உங்கள் பயணத்தின் மீதும் என்றும் தங்குவதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பிலும் புனித ஆரோக்கியனுடைய அரவணைப்பிலும் வாழ்ந்திட சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது. இளங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசீர்வதிப்பாராக.